புறச்சூழல் நிலம் போன்றதிலிருந்து உருவாக்கப்படுவது தான் ஒரு மருத்துவம், அதுதான் தேசிய மருத்துவம்னு சொல்கிறது. அந்த நாட்டில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறோ உற்பத்தி முறைக்கு ஏற்றாத மாதிரி நம் மருத்துவத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய ஏதோ பெரிய விஷயமாக யாருமே கருத வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய தமிழர் மருத்துவம் என்பது மிக மிக சாதாரண மருத்துவம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. இந்த சித்த மருத்துவத்துக்கு பெயரே பாட்டி வைத்தியம். நம்மளுடைய பாட்டிமார்கள் செய்த அந்த முறை தான் இன்றைக்கி அதை மேல்நோக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி திடீர்னு பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு சளி அப்படின்னா ஒரு சளின்னா என்ன செய்தாங்க, ரெண்டு துளசி ரெண்டு தூதுவளை போட்டு அவிச்சு இருந்து கொடுத்துருந்தாங்க. அது தொடர்ந்து கொடுக்கும்போது நமக்கு குணமாகிறது. ஒரு ஆடத்தோட இலையை அவிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி செய்கிற அந்த மருத்துவம் என்பது இன்றைக்கி நம்ம வந்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாட்டி வைத்தியம் என்பது அழிக்கப்பட்டு இன்றைக்கி அது பின்தங்கிய நிலைக்கு போயிட்டு அதை மீண்டும் மக்களுக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முயற்சி தான் ஐயா மைக்கேல் ஜெயராஜ் அவர்களுடைய முயற்சி. அதற்காகத்தான் தொடர்ந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து பல இடங்களில் செய்துட்ருக்கோம். திருச்சி வரைக்கும் ஐயா கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில முகாம்கள்லாம் வச்சு அங்கேயும் நிறைய பேர்களை தயார் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த மருத்துவம் வந்து இன்றைக்கி தேவைப்படுகின்ற ஒன்றாக மாறிப்போச்சு. இன்றைக்கி அலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவம் என்பது அது வந்து ஒரு நவீன மருத்துவம், தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அதை பார்க்கலாம். ஆனால் அது இன்னொரு என்னென்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக போய் அது வியாபாரத்துக்கான ஒரு மருத்துவமாக போச்சு. அது மக்களுக்கான மருத்துவமாக இல்லாமல் அது வியாபார மருத்துவமாக ஆகிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, மக்களுக்கான மருத்துவம் நமக்கான மருத்துவம், அப்போ அந்த மருத்துவத்தை கொண்டு போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குண்டு குண்டுன்ருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. வாரவங்களாம் கேட்காங்க கடையில் வந்து என் உடலை குறைப்பதற்கு உங்கள்கிட்ட மருந்து இருக்கா அப்படிங்காங்க. இது இப்போ அதுக்கு ஒரு மருந்து நம்ம அலோபதியில் போய் ஒரு மருந்தை சாப்பிடுதாங்க, அவன் என்ன இல்லாமல் கொடுத்து ஆளை அரை ஒரு ஆக்கி அதுக்கு பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்தில் மண்டை விடுவான். அப்படியான மருத்துவத்தை அவன் கொடுத்துருதான். ஆனால் நம்ம மருத்துவத்தில் அருமையான மருத்துவம் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு செய்து தந்தது. உடல் உழைப்பாளர்கள் போய் வயலுக்கு போகும்போது அருமையான பழைய சோறும் ஒரு உருண்ட கொள்ளு காண துவையல்னு சொல்லுவாங்க, காண துவையலும் கொடுத்தாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளையும் நீர்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மை காணத்துக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா கண்ணு மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொழுப்பு வைக்கலை. அதே போன்று நம்ம பாரம்பரியமான உணவு குடம்புளி, குடம்புளி தான் நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் புளியாக பயன்படுத்துனாங்க, ஒரு 900 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் 900 ஆண்டுகளுக்கு பின்னால் அரபு நாட்டிலிருந்து வந்த புளி தான் இப்போ கோர்புளி. இது ஒரு வகையில் நமக்கு பயன் தரும், 10 வகையில் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய புளி அது. ஆனால் குடம்புளிங்கிறது அப்படி கிடையாது. இது நம்மளுடைய உடலை பருமனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதே போன்று நம்மளுக்கு வாதம் பித்தம் கபத்தை போக்கக்கூடிய அனைத்து ஜுரத்தை போக்கக்கூடிய தன்மை கூட அந்த குடம்புளிக்கு இருக்குது. அது வேறு எங்கே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் விளைந்த ஒரு மரம். அது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கேரளாவில் மட்டும் அவன் பாதுகாத்துட்ருக்கான், தமிழனுடைய பாரம்பரியத்தை பூரா அவன் இன்னும் பாதுகாத்து வச்சுட்ருக்கான். நம்ம பூராத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இன்னும் போகிற போக்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாத்தையும் அழிச்சிருவான். அதை மீட்டு எடுப்பதற்கான ஒரு வேலையை நிறைய பேர் செய்கிறதுனால தான் இப்போ நம்ம இவ்வளோ பேர் கூடக்கூடிய ஒரு இடமா மாற்றிட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம வந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் ரெண்டு விதமாக இங்கே பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு ஒரு சாரார் நினைக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு சொந்தக்காரங்களுக்கு இந்த மருத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு இங்கே வந்திருப்பீங்க. இன்னொரு சாரார் என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த மருத்துவத்தை நம்மளும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம், ஒரு வியாபாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் கூட இங்கே வந்திருக்கலாம். ஆக ரெண்டு விதமாக நீங்கள் வந்திருக்கலாம்னு நான் கருதுதேன். அதில் ரெண்டு விதமான கருத்துக்களுக்கும் இங்கே வந்து தீனி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வீட்டில் என்ன செய்யணுங்கிறத ஐயா செய்தது நீங்களே படிச்சிருப்பீங்க. தொடர்ந்து அதுக்கான வேலைகள் உங்களுக்கு தேவைன்னு படுதுன்னா கற்பவிதம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது.
ஐயாவதான் தொடர் முயற்சியால் அது நடந்துகிட்ருக்கு. அது வந்து மாதம் மாதம் நீங்கள் வாங்கலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து 150 ரூபா சந்தா. அதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மருத்துவம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில கட்டுரைகள்லாம் அதிலேயே வந்துட்ருக்கோம். அதையும் தொடர்ந்து வாங்கி படித்தீங்கன்னா அது நமக்கு புரிந்து கொள்ளும். இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கடை வைக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம செய்கிறதையே சில செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வியாபாரம் எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி தான் நான் வந்து ஒரு காமன் நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா, நானும் ஐயாவும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக பழக்கம். ஐயா வந்து இந்த அம்பாசமுத்திரம் முக்கில் கடை வச்சுருந்தேன், மருத்துவமனை வச்சுருந்தாங்க. இப்போ நானும் அவரும் வந்து ஒரு தமிழர்களுடைய சார்ந்த ஒரு எண்ணத்தோடு பழகிறதுனால நாங்கள் அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த கல்யாண மண்டபம் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்திருந்தாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் வந்து பேசும்போது, ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு நாட்டு மருந்து கடையை நம்ம துவங்கணும், அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஐயா அவருடைய கருத்துகளும் அங்கே வந்திருந்த அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களுமாக இருந்துச்சு. அந்த மாநாடு முடிச்சு போன பிறகு எனக்கு அப்போ ஐயாவுடைய அந்த கருத்தை வந்து உள்வாங்கி, இப்போ நம்ம ஊரில் ஒரு நாட்டு மருந்து கடை வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஐயாட்ட பேசினேன். நான் இப்போ நாட்டு மருந்து கடைகள் எங்கள் ஊரில் இருக்குது, பலசர கடையோடு இணைஞ்சி இருக்கும். நீங்கள் எப்படி இஞ்சி பூடு மிளகெல்லாம் கடையில் இருக்கோ அதே மாதிரி சில நாட்டு மருந்து கடையில் அவங்க நாட்டு மருந்துகளை அவங்க கடையோடு இணைச்சி வச்சுருப்பாங்க. தனியாகனா ஒரு கடை வந்து இல்லை. ஆனால் அந்த லேகியம் தைலங்கள் செய்த இந்த மாதிரியான பொருட்கள் ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது. ஐயாவுடைய கருத்தை நமக்கு சொன்னதை ஏற்றுக்கொண்டு நான் வந்து ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் அப்படி வைக்கலாமானா, உங்களுடைய கருத்துக்களோடு நான் அதை இணைஞ்சி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க. ஐயா சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொல்லிட்டாங்க, இரண்டாவது சொல்லும்போது, ஐயா நாட்டுக்கிடும் மருந்து கடை வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கான எல்லா இதையும் நான் செய்து தரேன். ஆனால் நீங்கள் கடை வச்சு என்ன, ஒரு 4 ஆண்டு உங்களுக்கு வியாபாரம் போனி ஆகாமல் கூட இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஐயா சொன்னாங்களே வச்சமே ஒன்றுமே வியாபாரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கப்படாது, நல்லா நீங்கள் யோசிச்சுக்கிடுங்கன்னாங்க. இல்லையா, நான் கண்டிப்பாக வைக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்னொரு தொழில் பார்த்துட்ருக்கேன். இந்த நகைச்சீர தொழிலாளர்கிட்டேருந்து மண்ணை வாங்கிட்டு போய் அதை அரித்து தங்கம் எடுக்கிற தொழில் தான் என்னுடைய தொழில். அதிலேருந்து தங்கம் எடுத்து வியாபாரம் பார்ப்போம். அது வந்து என்ன, எனக்கு ஒரு மதியம் 2 மணி வரைக்கும் தான் வேலை, அதுக்கு பிறகு நான் சும்மா தான் இருப்பேன். அப்போ அந்த மதியத்துக்கு பிறகு ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு கடையை நம்ம வச்சேன்னா அது ஒரு ஃபார்ட் டைம் மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட சொன்னேன். அப்போ தாராளமாக வைங்கன்ட்டாங்க. நானும் அதற்கான முயற்சிகளை இறங்கினேன். எல்லா மருந்துகளுமே நம்ம இப்போ அண்டை மாவட்டமான குமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் வந்து கோபாலாசான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கடை இருக்குது. அந்த கடையிலிருந்து பூரா ஜாமானம் எனக்கு ஐயா தான் வாங்கி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயாட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அவங்களும் கொண்டு வந்து நமக்கு கடையை ஆரம்பித்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடியுது மே மாதத்தோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தினசரி என்னுடைய கடையில் வந்து அந்த ஐயாவுடைய சரக்கும் கடை சரக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம கடையை திறந்து வச்சுருக்கோம், சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, ஒரு மூலிகை சுக்காப்பி போடுவோம்னு சொல்லி மூலிகை சுக்காப்பியை போட்டேன். மூலிகை சுக்காப்பிங்கிற முறையில், அதை மற்ற சுக்காப்பிக்கும் நம்ம அங்கே போடுற சுக்காப்பிக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி வந்து சுக்காப்பியை போட்டு முதல்ல ஒரு 7 லிட்டர் அளவில் முதல்ல போட்டேன். இப்போ வந்து 40 லிட்டர் போடுவேன். தினசரி சரியான வியாபாரம். அந்த வியாபாரத்தோடு இதையும் இணைஞ்சி நம்ம இப்போ பார்க்குறதுனால குறைந்தபட்சம் ஒரு 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் தினசரி வியாபாரம் 2 இணைஞ்சி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயாட்ட இருக்கிற சரக்கில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனாதோட மனப்பாகு, நான் முதல்ல எனக்கு ஐயா கொண்டு வந்து தரும்போது 3 பாட்டில் தான் கொண்டு தந்தாங்க. எல்லாமே சேம்பிள் மாதிரி எல்லாமே 3 பாட்டிலாக கொண்டு தந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 25-30 பாட்டில் ஆடாதோட மட்டும் விற்கி. அதே மாதிரி அமுக்கிற லேகியம் வச்சுருக்காங்க, அருமையாக இருக்கும். அமுக்கிற லேகியம் பார்த்திங்கன்னா,
எல்லா கம்பெனியும் இருக்குது, அது பூராமே அமுக்கிற கலங்கு எல்லா இதுலேயும் தான் செய்கிறாங்க. ஆனால் ஐயாவுக்கும் அந்த இதுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. என்னன்னா, ஐயாட்ட தயார் பண்ணக்கூடிய லேகியமோ தைலமோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான நெய் சுத்தமான தேனில் தான் லேகியம் செய்வாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய சங்கடம் ஐயாட்ட. நீங்கள் நெய்ன்னு நம்மகிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தா அது சுத்தமானதாங்கிற பார்த்து நம்மளை பாடப்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அது சுத்தமாக இருந்தால் தான் வாங்குவாங்க. நானே வந்து நேரடியாக போய் இப்போ நாட்டு பசு மாட்டு நெய்யெல்லாம் வாங்கி கொண்டு ஐயாவுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி தேனும் அப்படி தான். ஏன்னா நெய்யும் தேனும் தான் பெரிய போலித்தனமான ஒரு இதாக இருக்குது. அதை சுத்தப்பட அது சுத்தமானதானுங்கிறத கண்டறியது பெரிய கஷ்டம். ஏன்னா நெய்யெல்லாம் நெய்யே இல்லை இப்போ, அது அந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்களேன். அப்போ அதில் இருந்து நமக்கு செய்து தரதுனால அது வந்து அந்த மருந்து வந்து நமக்கு மிக பலனை தரக்கூடிய அருமையான மருந்துகள் எல்லாமே. அதே மாதிரி தைலம் தயாரிக்க இப்போ இங்கே இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா ஒரு தோழர், அவர் வந்து எண்ணெய் வியாபாரி, வந்து செக்கெண்ணெய் அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் நாலு பேருக்கு சேர்ந்து தான் அவர்கிட்ட வாங்கிட்டுருக்கோம். ஐயாக்கு இப்போ அவங்க தான் எண்ணெய் கொடுக்காங்க. எள்ளு வாங்கி நாங்களே அரைச்சி அப்படி, அதாவது எள்ளுலேயும் எந்த கலப்படமும் செய்யக்கூடாது. தேங்காய்னு வைங்களேன், தேங்காய்னா சல்ஃபேட் போடுவாங்க, அந்த மேலே தூசி பிடிக்காமல் பாசி பிடிக்காமல் இருக்குது, அது கூட கிடையாது. அப்படியே வந்து நாங்கள் காயை போட்டு அரைச்சி தான் எடுக்கோம். அந்த அளவு சுத்தமானதை பார்த்து தான் ஐயா அந்த தைலங்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய முட்டு வலி தைலம் மிக அருமையாக இருக்கும். அதை தான் நான் வந்து வாங்கினேன். நிறைய ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு போனோன்னா மூணு நாள் தான் ஓடும் எனக்கு. அந்த அளவுக்கு பாருங்கள் நிறைய பலன் இருக்குது. ஐயாட்ட நிறைய மருந்துகள் அதே மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு நான் இப்போ வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். அது போக இப்போ பொடிகள்லாம் பல கம்பெனிகள்லாம் கொண்டு வந்து தராங்க, அதையும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சுக்காப்பியும் வந்து நமக்கு வந்து விற்பனை ஆகுது. இப்போ நம்ம கடை வைக்கணும்னு நினைக்கிறோம்னா, இந்த கடை வைப்பதற்கு எந்த விதமான மூலதனம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடை வைக்கும்போது 3000 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000-15,000 ஒரு சிறிய கடை வைக்கிறதுக்கு வேணும். ஒரு கடை வச்சுக்கலாம், அதற்கான சரக்குகளை நம்ம வாங்கிக்கலாம். இப்போது பல மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த மாவட்டத்தினுடைய தலைநகர்களில் ஒரு சித்த மருந்து கடைகள் பெரிய கடைகள் இருக்கத்தான் செய்யும். அங்கே நம்ம வாங்கிடலாம், வியாபாரத்துக்குன்னு சொல்லி வாங்கணும். அதே போல் நம்ம ஐயாட்ட இருக்கிற சரக்குகள் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்து நம்ம ஐயா விட்டு போ அவங்க அனுப்பி வைக்க சொன்னால் அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. அது போக நீங்கள் கடையை திறந்து கொஞ்ச நாள் நடத்துகிற உடனே நம்ம கடையை தேடி நிறைய கம்பெனிகள்லாம் வந்துடும். அதில் நமக்கு தேவையான சரக்குகளை இல்லாத சரக்குகளை நம்ம வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இந்த கடை வைப்பதற்கான லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஃபார்மசி லைசன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. கடை வைப்பதற்கான லைசன்ஸ், கடை லைசன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நகராட்சி பஞ்சாயத்து இதே போன்ற லைசன்ஸை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இப்போ ஒரு 5 ஆண்டுகள் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து புதிய புதிய மருந்துகளை நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பழையசு தான், ஆனால் ஒவ்வொரு ஆளாக வந்து கேட்காங்க. நம்ம அவங்களுக்காகவே வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆசாக ஆகாச கருடோ கிழங்கு வேணுங்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கி நம்மளாம் வாங்கி வச்சதே கிடையாது. இப்போ அவங்க கேட்குற நேரத்தில் நம்ம போய் கேட்டால் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோ விற்பனை ஆகிட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சித்த மருத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த சுக்காப்பியின் மூலமாக நீங்கள் கடை வைக்கிறவங்க இப்போ என்னை மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வேலை இல்லாத அல்லது ஓய்வு நேரத்தில் அல்லது ஓய்வு எடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு இப்படி ஒரு கடையை வச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஓய்வு நேரங்களை அதை பயன்படுத்திக்கலாம். அதற்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கேள்வி மூலமாக கேட்டிங்கன்னா நான் சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா நான் வந்து அனுபவித்து எனக்கு வந்து சித்த மருத்துவத்தை பற்றி தெரியும், ஆனால் முன்னனுபவம் கிடையாது. அந்த கூட்டத்தில் கேட்டேன், ஐயாட்ட பேசினா வச்சேன். அதற்கு பிறகு அந்த கடை வைத்த பிறகு தான் அனுபவமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றாக ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ நல்ல அந்த அனுபவம் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துணை செய்யுது. நமக்கு மட்டுமல்ல நம்மளை சார்ந்த மக்களுக்கும் அது போய் சேர்ந்துட்டுருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சுக்காப்பி வந்து எல்லோரும் சுக்கு மிளகு மட்டும் போட்டு வைக்கிறது கிடையாது.
அது பல்வேறு மூலிகை, அதை அந்த புத்தகத்தில் ஐயா போட்டிருக்காங்க. அதுபோக பல மூலிகைகளும் நாங்கள் கலந்து அதை விற்பனை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எனது ஊர் வந்து பக்கத்தில் வீரநல்லூர் தான், இதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும், அம்பையை தாண்டினது தான். நீங்கள் யாராவது வந்து பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல பக்கத்து பகுதியாக இருந்தால் வந்து பாருங்கள். ஏன்னா போன தடவைலாம் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவங்கெல்லாம் வந்தாங்க, இங்கே கடையை வந்து பார்த்துட்டு சுக்காப்பியெல்லாம் சாப்பிட்டு தான் போனாங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மருத்துவத்தை என்பதை நீங்கள் கேள்வி மூலமாக கேட்டீங்கன்னா அதுக்கு பயிற்சியெல்லாம் நான் தயாராக இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நம்ம வியாபார நோக்கத்தோடு வைக்கிறதாக இருந்தால் ரொம்ப வறட்சியான பகுதியில் வச்சோம்னு வைங்களேன், அது நீர் பிடிப்பு, ஏன்னா எந்த செடிகளுக்குமே நீர் பிடிப்பு வேணும். இப்போது ஆவாரையும் தான் எங்கேனாலும் வளர்ந்துடும், தண்ணியில் ஆட்டலும் வளர்ந்துடும். அதே மாதிரி நோனி செடி வளரும், இதற்கு கொஞ்சமாக தண்ணி சத்து இருக்கணும். ஆமாம், நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா வளரும், தண்ணி இல்லைன்னா மெதுவாக வளரும், அவ்வளோதான். அது வறட்சி பகுதியிலேருந்து வந்தது தான். இல்லையா? ஆமாம், கேளுங்க, வேறு ஏதாவது செய்தி வேணுமா? நான் வந்து 400 ரூபான்னு கொடுக்கம்மா. அப்போ எங்களுக்கு வந்து அவங்க 300 ரூபா 320 ரூபான்னு தருவாங்க. நம்ம வாங்கிட்டு வர்றது எல்லாம் செலவை சேர்த்தா நாங்கள் 400 ரூபாய்க்கு கொடுப்போம். அது வந்து ஒரு 50 ரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு கிலோவில். நீங்கள் நேரடியாக போய் ஒரு 10 கிலோ 20 நிறைய வாங்குறதா இருந்துச்சுன்னா அவங்க 300 ரூபாய்க்கு தருவாங்க. 300 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நீங்கள். அது எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம், உனிஞ்சி கெடாது, அது கெடவே கெடாது. நீங்கள் வச்சுக்கலாம், பதமாக வச்சு, அது தண்ணி ஊற்றலாம் இல்லை, சும்மா அப்படியே நீங்கள் வந்து காற்ற விட்டமாக கூட வச்சுக்கிட்டாலும் அது பாட்டி இருக்கும். ஆ, அதே தான், குடம்புளி போட்ட உணவு உடம்பு கெடாது. ஆமாம், குடம்பு கெடாது, நல்லா இருக்கும் உடம்புக்கு. அதை உடம்பை வலுப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அருமையான புளி. அதான் ஐயா, ஒரு இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய நிலையை பொறுத்தது, அதாவது நீங்கள் குறைந்தபட்ச முதலீடு ஒரு 15,000 வேணும், சரக்கு வாங்குறது மட்டும். ஐயா, நான் அதான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபார்மசி லைசன்ஸ் வேண்டாம், விற்பனைக்கான கடை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கான லைசன்ஸு வந்து பஞ்சாயத்தாக இருந்தால் பஞ்சாயத்தில் கொடுப்பாங்க, நகராட்சி மாநகராட்சினா அங்கே வாங்கிடணும், அது கடை வைப்பதற்கான தான். நீங்கள் வந்து இந்த மருந்து பொருளுக்குன்னு சொல்லி வாங்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே கம்பெனி பேர் போட்டு தான் நம்ம கொண்டு தருவாங்க. இப்போ ஐயாக்குள்ளதும் அப்படி தான், இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி தான் நம்ம ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. கடை வச்சாச்சு, பக்கத்தில் தென்காசியில் ஒருவர் வந்து மருந்து தயாரிக்கும் போது அது உங்களுக்குள்ளே ஒரு பழைய மோட்டிவில் மருந்தில் விஷத்தை கலந்துட்டான் வரதேன், அதை குடித்த 3 பேரும் அந்த தயார் செஞ்ச மருத்துவரும் குடித்தவங்களும் இறந்து போனாங்க, 4 பேர் இறந்து போனாங்க. உடனே நாட்டு மருந்துனால கேடுந்து நாட்டு மருந்து தயாரித்ததுனால பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிற நாட்டு மருந்து கடை நாட்டு வைத்தியரை அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடை வச்சுருந்தேன், ஆனால் நான் திரை அடைக்கிறதே இல்லை. என் கடை பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுருந்தா அடைச்சிட்டு மாதக்கணக்காக போயிட்டார். அப்போ நான் வந்து வெளியில் வந்து பிரசவில் இறங்கி கிடைக்குன்னு போட்டிருந்தேன். அப்போ ஒரு டாக்டர் வந்தவர், நீங்கள் இப்படி போட்டிருக்கிய பிடிச்சிட்டு போயிடுவான், அந்த போர்டை கலத்திருங்கன்ட்டாங்க. நாம் அவர் சொன்னால் நம்ம கலத்திடுவோமா? உடனே நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போர்டு வச்சுருங்கன்னா ஒரு சின்ன இது என் பேரை போட்டு அரசு பதிவுன்னு போட்டு மட்டும் ஆலோசனைன்னு மட்டும் போட்டு விட்டுருங்கன்ட்டாங்க. உடனே ஒரு சின்ன இதில் டிஜிட்டலில் அடித்து அப்படி மைக்கேல் ஜெயராஜ் அரசு பதிவு என்னன்னு போட்டு ஒட்டிட்டான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடி போனவங்கெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம வந்து அவர் கேட்டாங்கன்னா ஐயாவை கையை காட்டிட வேண்டியதான். ஆனால் அதுதான் விஷயம், கையாவை கையை காட்டுறதோம்னா நம்ம சரியாக இருக்கணும், அது அதில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கையோடு அவங்க இருக்கும்போது நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஐயா பக்கத்தில் மருத்துவர்கள், நம்ம சித்த மருத்துவர் இருப்பாங்க, காட்டுங்க, இல்லைன்னா ஐயாவே காட்டுங்க, ஐயாட்ட கேளுங்க, ஐயா நாங்கள் இப்படி கடை வைக்க போகிறோம், உங்கள் சரக்கு அங்குதான் அந்த சரக்கு வச்சு செய்ய, அவர் தானே ஆலோசனையை தந்திருக்காரு, தமிழ்நாடு முழுவதும் கடை வைக்கிங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு பொறுப்பு பூரா அவர்கிட்ட தானே இருக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன். போடலாமே, நாட்டு மருந்து கடை தான் நான் போட்டிருக்கேன்,
அஞ்சரைப்பட்டி நாட்டு மருந்து கடை, கடைக்கு பேரே அதான். பீரவநல்லூரில் வந்து மெயின் பஜாரில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பள்ளிவாசல் பஜார்னு இருக்குது. பள்ளிவாசல் பஜாரில் முதல் கடை எங்கடை தான் காடு. காடு அடுத்த தடவை தான் கொண்டு வரேன், நான் அதை அதிகமாக விரும்பாமல் அப்படி இருந்துட்டேன். கடை பேர் தமிழ்நாட்டு மருந்து கடை. தமிழ்நாட்டு மருந்து கடை. ஃபோன் நம்பர் 90. தமிழ்நாட்டு மருந்து கடை. தமிழ்நாட்டு மருந்து கடை ரெண்டு விதமாக அதில் இணைஞ்சிக்கிடும் இல்லையா. 90 92. ஆ எழுதாங்க, மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கலாம். 90 92 33 66 35. 35 3 5. என் பேர் முருகன் அல்லது பெரியார் பித்தன், எதுனாலும் போட்டுக்கலாம், அவங்களுடைய சௌகரியம்.